ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா பேசுறது, வெல்கம் பேக்னு சொல்லியாச்சு, என்ன பேசுவ? டெய்லி வீடியோ போட்டால் பேச முடியும், வீக்லி ஒன்ஸாவது வீடியோ போட்டிருக்கணும், அதையும் நீ பண்ணலை. ஆனால் புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ கைஸ், எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கையிலலாம் வந்து கட்டு போட்டிருந்தது, இப்போது கொஞ்சம் நல்லாயிட்டேன். ஓகேவா, கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாயிட்டேன். பைக் வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, ஆனால் இப்போது பைக்கெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு, கார் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. சிரிக்காதடா கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால அந்த ஃப்ளோவில் இருந்தேன்னா கொஞ்சம் அப்படியே தடுமாறுது, சிரிக்கிறான். வேற யாரும் இல்லை, என் பையன்தான். அவன் வந்து இன்னைக்கு ஸ்கூல் போகல, என்னென்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாகவே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான். ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்குது, என்னென்னு தெரியல. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம் கைஸ். இப்போ வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ட்ராவல் அப்படின்றது வந்து ஒரு ஓரமாக அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய டைமில் வந்து நம்ம முயற்சி பண்ணி அது தோத்துட்டே இருக்கோம். ஸோ அதை கொஞ்ச நாள் வந்து ஹோல்டு பண்ணியே வச்சிடலாம், நம்ம அதுக்கிட்டேயே போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வேறு வந்து நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். சிரிச்சிட்டே இருக்காங்க அவன், நம்ம என்னை பேசவே விட மாட்டேங்கிறான். ஓகே, என்ன பண்ணலாம், என்ன பேசிகிட்டு இருந்தேன். ஆ, கரெக்ட், அந்த ட்ராவல் அப்படிங்கிறது வந்து அது ஹோல்டில் இருக்கிறது ஹோல்டில் இருக்கட்டும், மறுபடியும் நாம் வந்து ப்ளே பண்ண வேண்டாம், ரீஸ்டார்ட் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கணும். முதல்ல நாம் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் ரீஸ்டார்ட் ஆகி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். திரும்ப டே, நீ போட அந்த பக்கம். அப்புறம் ஓகே, நிறைய பேர் மிஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரையுமே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆக்சிடென்ட்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்களை வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல், வீடு அது இது, அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேலாவது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணிக்கோங்க கைஸ். உண்மையிலே உங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இனிமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஓகே, வீடியோ வரும், ஓகேவா? அது எந்த மாதிரி வீடியோ அப்படின்லாம் கிடையாது, எனக்கு என்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து நான் போன்னு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட்டாக இருக்குது, அது வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணும், ரீஜாயின் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஏதோ ஒன்று இவன் போகவே மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அவன் அப்படியே பார்த்துருப்பான், அப்படியே இருப்பான், என்ன பேசுகிறாரு, நான் எதாவது சொன்னேங்கண்ணே இப்படி சிரிப்பான், சத்தமாக சிரிக்க மாட்டான், எப்படிமா சத்தமாக சிரிச்சா, சத்தமாக சிரிச்சாலாவது ஏதாவது பேசலாம், இப்படி அவன் லுக்கே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக, ஒரு நக்கலாக அவர் கூடுவானா எனக்கு சிரிப்பு தான் வரும். ஓகேவா, ஒழுங்காக ஓடி போயிடுறான் விளக்கன்ற. ஓகே கைஸ், ரீஸ்டார்ட் ஆகிட்டேன், நான் ரீஸ்டார்ட் ஆகிட்டேன், நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்க்கலாம். இதுவரைக்கும் நடந்த எல்லாமே முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும், இனிமேல் நடக்கிறது நல்லதே நடக்கட்டும், அவ்வளோதான் கைஸ். வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வரும். இப்போதைக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு வீடியோ வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெய்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இவ்வளோ நாளாக வந்து என்னோடய சேனலில் இன்னும் வீடியோ போடுவான், ஏதோ இருக்கேன் சுற்றிகிட்டு இருக்கான், கண்டிப்பாக வீடியோ போடுவான் அப்படின்னு நம்பிட்டு என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த 44,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி, அண்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்து வந்து சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வந்து அதில் மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கெட் ரெடி கைஸ், தேங்க்யூ ஸோ மச், அண்டு வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான், பாய்.